நான் 100% பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஆனாலும் என்னுடைய எண்ணங்களுக்கு எதிராக நான் நினைக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. இல்லைனா என்னோடய கோல் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது வந்து என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது இன்க்ளூடிங் மீ, இது ஒரு நெகட்டிவிட்டி, அதாவது உங்களுக்கு இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு கொஷின் அது. எங்கேயாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற வேலையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கோல் எடுத்துக்கோங்க, உங்களோட லைஃப்பில் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கோல், எனக்கு இது கண்டிப்பாக டெஸ்பரேட்டாக எனக்கு இது வேணும், இது இருந்தால் என் லைஃப் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோல் வந்துட்டு இப்போது உங்களுக்கு நாளைக்கு கிடச்சிட்டா கூட யுவர் லைஃப் வில் சேஞ்ச், அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோலாக இருக்கணும். இன்னொரு கண்டிஷன், அது உங்களுக்கு ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப ப்ராக்ரெஸ் ஆகாமல் அது அப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கிற கோலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து எழுதிக்கோங்க முடிஞ்சா, இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு, அந்த கோலுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கலை ஆனால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை வந்து அதே ஷீட்லேயோ இல்லை நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்லையோ நினச்சிக்கோங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க, என்ன காரணம் ஒன்று, என்ன காரணம் ரெண்டு, என்ன காரணம் மூணு, என்னன்னு சொல்லி அந்த கோல் நடக்கலைன்றதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த காரணங்களை எங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இப்போது இந்த டெஸ்ட்டோட பேசிக் இவ்வளோ தான், எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை மனசில் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5க்கும் மேலே பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோல் மேலே கம்ப்ளீட்டாக எந்த உங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ அந்த கோல் இருக்குது, அது உங்களுக்கு தேவை, ஆனால் எனக்கு 5 பாயிண்ட்டுக்கு மேலே தெரியும் அந்த கோல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கிளியராக ஏன் நடக்கலைன்னு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த கோல் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, உங்கள் முயற்சிகள் இன்னும் அதிகமாக போடணும்னு அர்த்தம். அடுத்தது, ஒருவேளை நீங்கள் 3 அல்லது 4 லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஏன் நடக்கலைன்னு காரணம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கீங்க, நிறைய எதிர்மறை எண்ணம் இருக்குது உங்களுக்கு அந்த கோல் மேலே. நீங்கள் இன்னும் அந்த கோலை சரியாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும், அது உங்கள் லைஃப்க்கு தேவையான நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அது வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏன் நடக்கலைன்ற அந்த நெகட்டிவ் சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க. அடுத்தது, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பரவாயில்ல, இன்னும் நீங்கள் வந்து அதிகமான எஃபர்ட் போடணும். அதாவது இப்போ ஒரு கார் வேணுன்ற முயற்சி இருக்குன்னா உங்கள் கான்ஷியஸ்க்கு வந்து அது என்ன, எது, எதுக்கு, எப்படி இருக்கும், அந்த கோல் நடந்தால் உங்கள் லைஃப் எப்படி மாறும்ன்ற உங்கள் எண்ணங்களோடு சேர்த்து உணர்வுகள் மூலமாகவும் அந்த அந்த கான்ஷியஸ்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். அதனால் 1-2 லைன்ஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இன்னும் கூட நீங்கள் அதை கிளியராக புரிஞ்சிக்கும் போது, அந்த கோல் தெளிவாக புரிஞ்சிக்கும் போது, அதோட தேவையை நீங்கள் வந்து உங்கள் கான்ஷியஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு 1 பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த கோல் மேலே ரொம்ப கிளியராக ஃபோக்கஸ்டாக எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை பொறுத்து என்னோடய நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அதுக்கு தெளிவான எண்ணம் வச்சுருக்கீங்க, ஆனால் அது நடக்கக்கூடாதுன்னு இன்னொரு சைடில் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்க்கே வேணும் ஆனால் இன்னொரு சைடு வேணான்னு எனக்கு ஏன் தெரியும். அதாவது கான்ட்ரிக்ட் பண்ணுறீங்க உங்கள் ஓன் தாட்ஸையும் உங்கள் ஓன் பிலீஃப்ஸையும் நீங்கள் கான்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரே ஒரு கான்ஷியஸ் தான். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த வேணுன்றத எண்ணத்தை மட்டும்தான் வச்சுக்கணுமே தவிர அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் மூவ் ஆக மாட்டீங்க. இந்த டெஸ்ட்டோட பேசிக் ஐடியா என்னென்னா, உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது இன்க்ளூடிங் மீ. எங்காவது ஒரு இடத்துல நான் ஒரு சில விஷயங்களை வேற மாதிரி நம்பி வச்சுருப்பேன், அதனால் என்னோடய கோல் போகிறதுக்கு நான் லேட் ஆகும். நெகட்டிவிட்டி எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் ஒரு கோல்னு இருக்கும்போது அதில் இருக்கிற டெப்த் ஆஃப் நெகட்டிவிட்டி எவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நடக்கலை நடக்கலை, நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறேன் பட் நடக்கலைன்னு சொன்னால் அதுக்கான காரணம் உங்கள் கூடையே நிறையா காரணங்களை நீங்களே வச்சுருக்கீங்க. ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலைங்கிறதுக்கு நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன் நல்ல வேலைக்கு போயிருக்கலாமேன்னு கேட்டால், என் ஊர் வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான ஊர், நான் இங்கே தான் படித்தேன், இங்கே பெரிய கம்பெனிஸ் இல்லைன்னு காரணம் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு காரணம், நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு எங்கே வேணால் வேலை கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து உங்கள் ஊருக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆக போகிறது கிடையாது, அது ஒரு யூனிவர்சல் தியரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்தளவுக்கு உங்களோட லைஃப்பும் வந்து கொண்டு போக முடியும். ஆனால் நிறைய காரணங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணுறோம், இது நெகட்டிவ் சைட். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்குன்னா அந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறையா காரணங்கள் வந்து எதிர்மறையாக வச்சுருந்தீங்க, ஏன் நடக்கலைன்னு காரணம் வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் கிளியர் பண்ணி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி சொல்லப்போனால் இது வந்து என்னோடய லைஃப் கோச்சிங்கில் நான் கேட்குற முதல் கேள்வி இது. ஏன்னா உங்களோட கோல் கிளியராக இருக்கான்னு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குற முதல் கேள்வி இது.
உங்கள் கோல் எது வேணால் இருக்கலாம், நெகட்டிவ்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம், அது எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் கிராட்டிட்யூட் எழுதுறதுனாலையும் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதுனாலையும் நிறைய விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக உங்களோட நெகட்டிவ் சைட்ஸை கொண்டு வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாசிட்டிவாக உங்கள் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் எங்கே நெகட்டிவாக இருக்கோ நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.